தமிழ் மாதம் தை மாதம் முதல் நாள் அறுவடை திருநாள். பொங்கலுக்கான விழா ஏற்பாடுகள் கிராமங்களில் வீட்டு வாசலில் நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வீட்டு வாசலில் பொங்கல் வைத்து கதிரவனை வழிபடும் நாள். விவசாயத்திற்கு, அறுவடைக்கு கதிரவன் மற்றும் இயற்கை செய்த உதவிகளுக்காக நன்றி செலுத்தும் நாள். பிள்ளையார் மண்ணில் படி அமைத்து அதன் மேல் பசும் மாட்டுச் சாணத்தில் செய்யப்பட்ட பிள்ளையார் அருகம்புல்லுடன் பல வண்ண மலர்களுடன் காட்சியளிக்கிறார். பொங்கல் செய்வதற்கான பாத்திரங்கள் மண்பாண்டமும் பித்தளை பாத்திரமும் சேர்ந்து அமைந்த பாத்திரங்கள். கரும்பு, வெளியிலே வீட்டு வெளியிலே வாசலில் பொங்கல் செய்வதற்கான அடுப்பு ரெடியாக இருக்கிறது. அதற்கான வீரகு மற்றவைகள் ரெடியாக இருக்கின்றன. இனிமேல்தான் 9 மணிக்கு பிறகு பொங்கல் வைப்பதற்கான நேரத்தில் பொங்கல் வைக்கப்படும். சாமி கும்பிடுங்க, இப்படி சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. கெட்டி சூடம் இல்லையா மடி? நீங்க வாங்கிட்டு மாட்டு பொங்கல் பானை அது. இன்னைக்கு மாட்டு பொங்கல், மாட்டுக்கு வந்து புது கயிறு, மணி, சங்கு, பொட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. பில்லு மட்டும்தான் இன்னைக்கு கொடுப்பாங்க, வேற எந்த இதுவும் கொடுக்க மாட்டாங்க. மாடு வந்து இது பண்ணி ரெடியாக இருக்குது. நைட்டு இந்த பொங்கல்
முடிஞ்ச பிறகு அந்த பொங்கலை எடுத்து மாட்டுக்கு மாலெல்லாம் போட்டு பொங்கல் ஊட்டுவாங்க. எண்ணெய் தேய்ப்பாங்க, அப்புறம் அடிப்பாங்க, பொட்டு வைப்பாங்க, தீபாத்திரம் காட்டி கடைசியாக பொங்கல் ஊட்டுவாங்க.